சுப்பிரமணிய சுவாமிக்கு இவ்வளவு பெரிய பதவியா? சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன் வந்து அந்த பொறுப்புல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த அதனால வந்து தொண்டர்கள் எல்லாம் கூட கொஞ்சம் விரக்தியில் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. பொறுப்புல இருந்து ஒருத்தவங்களை விடுவிக்கிறாங்கன்னா அவங்களை பொறுப்புல மேலிடத்துக்கு கொண்டு போறதுக்காக தான் விடுவிப்பாங்க. இப்ப அதனால பொறுப்புல இருந்து விடுவிச்சிட்டோன்னு என்ன கட்சி பணிக்கு கொண்டு போவாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது முக்கியமான ஆளுநர் பணி காலியா இருந்தா அங்க கொண்டு போவாங்க. இந்த மாதிரி துணை ஜனாதிபதி எலெக்ஷன் இருக்குன்னா 3 மாசத்துக்கு முன்னாலேயே இங்க பதவி விலக வச்சு அவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க. ஜனாதிபதி இருக்கலாம், துணை ஜனாதிபதியா இருக்கலாம், இப்படி வந்து உயர்ந்த பதவி ஏதோ ஒண்ணு கொடுக்கறதுக்காக தான் அவரை வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டிருக்கிறாங்க. இப்ப ட்ரெயினுக்கு புக் பண்றோம், அவங்கள வந்து சில பேரை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க, யாராவது வரல அப்படின்னா. அது மாதிரி இது வந்து அப்படி கிடையாது, இது வந்து வெயிட் ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு முன்னே பிளான் பண்ணிடுவாங்க யாருன்னு. அதை வந்து அவங்கள வேற பொறுப்புல இருந்து ரிலீஸ் பண்ணி ரிலீவ் பண்ணி அங்க இருந்து அப்படியே செப்பரேட்டா வச்சுக்கிட்டு இருக்கிறது, அந்த நேரத்துக்கு அங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது மாதிரி என்ன. அதனால சுப்பிரமணிய சாமி அவர்களுடைய திறமைக்கு வந்து அவருடைய மதிப்பு மரியாதைக்கு வந்து பெரிய மிகப்பெரிய பதவி வரும்ன்றது அது வந்து கன்ஃபார்ம். இதுல யாரும் எந்த தொண்டரும் வந்து விரக்தி அடைய வேண்டியதில்லை, இது வந்து உண்மை. ரெண்டாவது, அவர் வந்து ஒரு வழக்கறிஞர், அவர் வழக்கறிஞரா இருந்து உண்மையிலே அரசியல்ல ஈடுபடாம வழக்கறிஞர்ல இருந்திருந்தா அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்ப ஜட்ஜா கூட நியமிக்கப்பட்டிருப்பாரு. ஆனா இப்பேற்பட்டவர்கள் எல்லாம் ஒரு ஜட்ஜா நியமிக்கப்பட்டிருந்தா ஒரு இந்து மத பாதுகாவலராகவே வந்திருப்பாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு கிஃப்டா இருந்திருக்கும். ஆனா ஒரு அரசியல் ஈடுபட்டதுனால அந்த வாய்ப்பு இனி வரவதுக்கு இல்லை. இருந்தாலும் அரசியல்ல ஜொலிக்கணும், அரசியல்ல அது வந்து உத்தியோகம் மாதிரி, இது வந்து ஆட்சின்றது வரலாற்றுல பெயர் வந்துடும். அதனால அவருக்கு நல்ல பதவி கிடைக்கும், அவர் நல்ல அவரை வந்து நல்ல கௌரவிப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுல இலக்கணேசன் எல்லாம் எதிர்பார்த்தாங்களா, தமிழிசை சவுந்தரராஜன் 2 கவர்னர் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தே செலக்ட் பண்ணிக்கிட்டு போயினாங்க. ஐயோ, அவங்களுக்கும் இவங்களுக்கும் கம்பேர் பண்ணும் போது சுப்பிரமணிய சுவாமியினுடைய டேலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்கேயோ இருக்குது. அதனால அவருக்கு வந்து மிக உயர்ந்த பதவி காத்திருக்குது. எந்த பதவி எங்க காலி ஆகுதுன்றது அது அரசுக்கு தான் தெரியும், நாம கணிக்க முடியாது.